அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் சிஎஸ்கே அணியினுடைய முதல் போட்டியிலே அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனிலே 8 இந்திய வீரர்களை களமிறக்குவது என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கமைய ஏன் இந்த சிஎஸ்கே அணியினர் 8 இந்திய வீரர்களை களமிறக்குவது என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும், மற்றும் அந்த 8 இந்திய வீரர்களும் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் சிஎஸ்கே அணியினுடைய முதலாவது போட்டி இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்களான டெவான் கொன்பே மற்றும் மிச்சல் சார்னர் ஆகிய 2 நியூசிலாந்து வீரர்களும், அதே போன்று இலங்கை வீரர்களான மதிச பத்திரன மகேஷ் சீக்ஷன் ஆகிய 2 வீரர்களும் இந்த இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சுற்று தொடர்ந்து இடம்பெறுவதன் காரணமாக சிஎஸ்கே அணியினுடைய முதல் 3 போட்டிகளிலே பங்கு பற்றி கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற கைல் ஜெமிசன் அவர்களுடைய உடல் உபாதை காரணமாக அவரால் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் முழுவதுமாக விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பமும், அதே போன்று அவருக்கு ஒரு மாற்று வீரரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பமும் தற்பொழுது இருப்பதன் காரணமாக அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற ஏனைய வீரர்களான பென் ஸ்டோக், மொயினலி, டெபால் புரட்ரோர்ஸ் ஆகிய 3 வீரர்களோடு இணைத்தவாறு 8 இந்திய வீரர்களை களமிறக்குவது என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய துடுப்பாட்ட வீரர்களான ருத்ராஜ் கெய்க்வாட், அம்பாத்தி ராயுடு, எம்எஸ் டோனி ஆகிய 3 இந்திய துடுப்பாட்ட வீரர்களும், இந்திய சகோதரத்துறை வீரர்களாக ரவீந்திர ஜடேஜா, சிவன் டூபே ஆகிய 2 வீரர்களும், இந்திய பகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் தீபக் சகார், முகேஷ் சௌத்ரி ஆகிய 2 வீரர்களும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட 7 இந்திய வீரர்களாக காணப்படுவதன் காரணமாக இந்த முதலாவது போட்டிக்காக மேலதிகமாக இன்னும் ஒரு இந்திய வீரனை உள்ளுடி செய்ய போகின்றார்கள். அதற்கமையத்தான் தற்பொழுது இந்த சிஎஸ்கே அணியினர் மிக முக்கியமான ஒரு ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கமைய அவர்களுடைய பந்துவீச்சு துறையினை கட்டமைத்துக் கொள்வதற்காக சுழற்பந்து வீச்சினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதன் காரணமாக பிரசாத் சோலங்கி அவர்களைத்தான் 8வது வீரராக களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினுடைய இந்த முடிவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க கட்ட போட்டிகளிலே 8 இந்திய வீரர்களுடன் களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வீரர்களை அவர்கள் மிகச்சிறந்த முறையில் கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், ஒரு சில வேளை மிகச்சிறந்த வெளிநாட்டு வீரர்கள் அவர்களுடைய அணியிலே உள்ளுடி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மேலும் அவர்களுடைய அணியானது பலப்பட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த நகர்வு என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நகர்வாகவே காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன?